அப்புறம் வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்புனாங்க. மறுநாள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, போன இடத்துல உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க? ம், சரி. என்ன ஆச்சுன்னு தெரியல, எதனால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டும் தெரியல. சரி, அப்படி எங்கள் வீட்டுக்காரை எப்படியாவது இந்தியாவுக்கு மீட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மேடம் மூலயமா வந்துட்டு நம்ம இந்தியன் எம்பசிக்கு போனோம் இட்டு வர்றதுக்கு. அங்கே போயிட்டு வீட்டுக்கு வர்றோம், ஒரு 5:30 போல் ஃபோன் வந்துடுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள்லையே அப்படியே பிரெயின் ஃபீவர் மெனஞ்சைட்டிஸ் சொல்லும்போது கண்டிப்பாக ஃபிட்ஸ் மூளை காய்ச்சல் அப்படி நம்ம தமிழில் சொன்னோம்னா, அது வரும்போது உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்கும். சரியாக கவனிக்கலை, ரொம்ப நேரம் விட்டோம்னா. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சிங்களா? காட்டல மேடம். இங்கேயும் யார்கிட்டையும் காம் யார்கிட்டையும் காட்டல. உங்கள் கணவர் இறந்துட்டாரு அப்படி எல்லாம் உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் அவங்க எல்லாரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எங்கள் மாமியார் மாமனாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு மேடம். இப்போ கூட போயிட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க எங்கள் மாமனார். ஒரே பையனா? அவங்களுக்கு வந்துட்டு 3 பையன், சின்ன வயசுலேயே 3வது பையன் இறந்துட்டாங்க. சரி, இவங்க மூத்தவங்க, இவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ இளையவங்க மட்டும்தான் ஒருத்தவங்க இருக்காங்க.